வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6:30 அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 ஆகஸ்ட் 25. இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது காற்று குவிதலானது ஆந்திர பகுதியில் அமைந்திருக்கிறது, ஆந்திர கர்நாடகா பகுதியில் அமைந்திருக்கிறது. அதேபோல் வங்கக்கடலோரமோ வடகடலோரம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளிலையும், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது நள்ளிரவு அதிகாலையில். ஆனால் இன்றைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான், அதாவது குறைவான பரப்பில் தான், குறைவான மழை தான் பொழியும். ஆனால் நாளை நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது காற்று சுழற்சி, அதாவது கீழடுக்கு சுழற்சி, காற்றின் திசை வேகம் மற்றும் திசை மற்றும் வேக மாறுபாடு கர்நாடகா ஆந்திர பகுதியில் அமைந்திருக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்புன்னு இல்லை, உறுதியாகவே வந்துவிடும் என்று நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே கர்நாடகா ஆந்திர பகுதியில் நீடித்து கொண்டிருப்பது நாளை மீண்டும் பழையபடி ஆந்திர பிரதேசத்தின் எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நன்றி நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால நாளை மங்களூரு, பெங்களூரு, மைசூரு பகுதியில் தொடங்கும் மழை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி, அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் உட்பட நாளை மழை பொழிவிற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கிறது. நாளை 100% உறுதியாக கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல மழை பொழிவு. நாளை சனிக்கிழமை மாலை பெங்களூரு, மங்களூரு மற்றும் மைசூர் பகுதியில் தொடங்கும் மழை, பின் மாலையில் கிருஷ்ணகிரி வந்து முன்னிரவில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கொடுத்து நள்ளிரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்கள்லையும் பொழியும். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு, ஈரோடு மற்றும் கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். அதாவது 27ஆம் தேதி, 26ஆம் தேதி கடலூருக்கு வடக்கே, 27ஆம் தேதி டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே, 28, 29 தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 30ஆம் தேதியும் தென் மாவட்டங்கள் உட்பட வட மாவட்டங்களும், புரியுதுங்களா? எல்லா நாட்களிலுமே சென்னை, திருவள்ளூர், ஆந்திர எல்லையோரம் கண்டிப்பாக உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா நாட்களும் உண்டு. ஒரு நாள் குறைவாக இருந்தாலோ, ஒதுக்கினாலோ, அடுத்த நாள் நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும். 2 நாள் ஒதுக்கினாலும் 3ஆவது நாள் கண்டிப்பாக வந்துடும், 100%. ஆகவே மழை பொழிவானது இந்த மாத இறுதியில் கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் பரவி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் 3ஆம் தேதி காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, காற்றோட திசை வேக மாறுபாடு, அதேபோல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி, வங்கக்கடலில், அரபிக்கடலில் காற்று சுழற்சி இவெல்லாம் ஆங்காங்கே ஏற்பட போகிறது. ஆகவே எங்கோ ஒரு இடத்துல அது நிகழ்வு இருந்து கொண்டு செப்டம்பரில் மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று வலுவரும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் மாலை இரவிலே கொடுக்கும் கடலோரம் உட்பட செப்டம்பர் 1ல் 3ஆம் தேதியிலிருந்து உறுதி. அது 2வது வாரத்தில் 10ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அடுத்த சிஸ்டம். 13, 14 நல்ல மழை பொழிவு, 15, 16, 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு. அப்படியே அடுத்த நிகழ்வு மாத இறுதியில்
அதாவது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம், அதே போல் அக்டோபர் முதல் மூன்று வாரங்கள் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த மாத இறுதி வரைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை வராது தான். இந்த வடகடலோரம் நாளைக்கு பெய்யும், ஏற்கனவே சென்னை திருவள்ளூரில் பெய்து கொண்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து கோடை மாதிரியே தெரியல, அதாவது எங்கேயுமே வறட்சி இருந்ததாக தெரியல, ஆனால் அங்கே மட்டும்தான் கடுமையான மழைப்பொழிவு பொழிந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுது. அதில் தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யலை, சாகுபடி பகுதியில் பெய்யலை, ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. தாம்பரத்தில் நேற்றைகளில் வெள்ளப்பெருக்கு அந்தளவு இருக்குது, தாழ்வாட பகுதியில் நீர் தேங்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாதக்கணக்காகிறது மழைப்பொழிவு வந்து வேதனை தான். ஆனால் கண்டிப்பாக செப்டம்பர் பிறந்ததும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும், சீராக அதிகரித்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அக்டோபர் மூன்று வாரம் முதல் மூன்று வாரமும் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறதே. இனிமேல் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் இந்த பகுதிக்கெல்லாம் நிகழ்வு போகாது. அதிகபட்சமாக முன்னேற்றம் இருந்தால் ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கத்தோடு சரி, அப்புறம் இனிமேல் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா என்று வந்துவிடும். ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று நிகழ்வு அமையும். அப்புறம் பிறகு தென் தமிழகம் சரி தென்னிந்தியா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி என்று நிகழ்வுகள் அமைப்பு சாதகம் மழைப்பொழிவுக்கு, தென்னிந்தியாவிற்கு மழைப்பொழிவு சாதகம் அமையும். ஆக செப்டம்பர் மூன்றுக்கு மேல் கண்டிப்பாக நூறு, அதாவது கொஞ்சம் கூடுதலாக செப்டம்பர் பத்துக்கு மேல், இன்னும் கொஞ்சம் கூடுதலாகன்னா 15லிருந்து 20 மாத கடைசி செப்டம்பரில், அக்டோபர் மாதம் முதல் 20 தேதி வரைக்கும், அக்டோபர் 20லிருந்து 27 வரைக்கும் காற்று திசை மாறுதல் தென்மேற்கு வந்து வடகிழக்காக மாறும் நிகழ்வு. அக்டோபர் மாதம் இறுதி நாளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் சிறப்பான வடகிழக்கு பருவமழை. ஆகவே செப்டம்பரை வந்துவிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தீர்ந்துடும், பிரச்சனைகள் தீர்ந்துடும், நம்பிக்கை பிறந்துடும், மழை இருக்கிறது. அதே போல் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர்லையும், வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர்லையும் சிறப்பான மழை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அறிவித்தது தான், சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு, இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும், சேர்த்து சேர்த்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை. ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள், வானிலை மாறுதலிருந்து திட்டமிடுங்கள், தயவுசெய்து வானிலை கூட இணைந்திருக்க சொல்லுங்கள். விவசாயத்திற்கு வானிலை ஒரு ஆதாரம், வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் லாபம் அடையலாம். இணைந்திருப்போம் வானிலை அறிக்கையுடன், திட்டமிடுவோம், செயல்படுவோம், லாபமடைவோம். நன்றி.